வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒயிட் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு சுத்தமாக கழுவி கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வாணல் வச்சுட்டேன். இது நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம், ஆனால் நான் இப்போ வாணலில் தான் செய்கிறேன். தேவையான எண்ணெய் போட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்குங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. வாஞ்சிட்டு இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை 1, 1 ஸ்டார் ஹனீஸ், அன்னாச்சி முக்கு, 4 மிளகு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கஸ்தூரி மெத்தி கொஞ்சம். இது அப்படியே சேர்த்துக்கலாம். இதோட முந்திரி பருப்பு, இது வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ நம்ம பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அதை 4 கட் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன் சுருக்காரில். இன்றைக்கி வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் பெருசாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கூட வேணுன்றவங்க 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது வந்து பிரியாணி அளவுக்கு அந்த மாதிரி ப்ரௌனிஷாக அவங்க வதங்க வேண்டியதில்லை. கொஞ்சம் தக்காளி பதத்துக்கு வதங்கினா போதும். தக்காளி இல்லை, கண்ணாடி பதம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி ஒரு சின்ன தக்காளி, இது ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. ஒரு சின்ன தக்காளி விருப்பமுள்ளவங்க போட்டுங்க, விரும்பாதவங்க தக்காளியே வேணாம்னு விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம வந்து பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போதும். இதுவும் ராசல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிடுது. இப்போ நமக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 உருளைக்கிழங்கு, அதாவது சின்ன உருளைக்கிழங்க ஒன்றா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 5-6 பீன்ஸு அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் 1/2 அளவுக்கு தான் கேரட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது பச்சை பட்டாணி, சாதா பச்சை பட்டாணிங்க. இதுவே வந்து உலர்ந்த பச்சை பட்டாணியாக இருந்ததுன்னா நீங்கள் முதல் நாள் நைட்டு ஊற வச்சு ஒரு விசில் வச்சு வேக வச்சு சேர்க்கணும். இது பச்சை பட்டாணி, சாதாரண பட்டாணி இருக்கனால நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி. இது எல்லாத்தையும் வதக்கி கொடுக்கலாம். இது கூட உங்களுக்கு வேணும்னா வேறு காய்கறிகள் கூட போட்டுக்கலாம். நூக்கல் போடலாம், இன்னும் என்ன காய் பிரியமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட இது கொஞ்சம் நாய் வதங்கட்டும். நல்லா காய் வதங்கிடுது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இதே குக்கரில் செய்கிற மாதிரின்னா 1.5 வச்சா போதும். நான் வந்து 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது வந்து 1 மூடியில் 1/2, அதாவது 1 தேங்காயை 2 உடச்சி அந்த 1 மூடியில் 1/2 தேங்காயை தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம செய்ய போகிறது 1 டம்ளர் தான், கொஞ்சம் தான். ரொம்ப தேங்காய் பால் போட்டோமா திகட்டிடும். அதனால் நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். திக்காக எடுத்த தேங்காய் பால் 1 டம்ளர். இது நல்லா கலந்து கொடுக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எந்த உப்பு வேணாலும் போட்டுங்க. நான் இப்போ கல் உப்பு தான் போட போகிறேன். அவ்வளோதான். இதை மூடி வைக்கலாம். இதை கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்க வேண்டியது தான். இதை 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு 1-2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக கொதிக்குது. இந்த நேரத்தில் இந்த அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை உடையாத மெல்லமாக எடுத்து சேருங்க. ஊர்ன அரிசி இருக்கிறதுனால உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தண்ணி இல்லாத சேருங்க, ஏன்னா நம்ம கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் தண்ணி கூட இருந்தாலும் குழஞ்சிருக்கும். வேகட்டும். ஒரு
முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடிட்டு திறந்தோமா சூப்பராக இருக்குங்க. இருங்க கொஞ்சம் வேகட்டும். பருத்தியை சேர்த்து நல்லா தலைப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ நீங்கள் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா இதை கலக்கி கொடுத்துட்டு, மெதுவாக கலக்கி கொடுங்க, இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் நல்லா கலக்கி கொடுத்துட்டு உப்பு வேணும்னா இப்போ சரி பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இல்லைனா பத்தலைனா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதோட நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வேகட்டும். இதுவே நம்ம குக்கரில் செய்கிற மாதிரினா இது மாதிரி ஸ்டேஜில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு ஸ்லோவில் வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக கொதிக்குது. இப்போ மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டான தண்ணி பதம்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா இது பல பலன சூப்பரான ஒரு ஒயிட் வெஜ் புலாவ் நமக்கு கிடைக்கும். நல்லா அழகாக இது பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி திறந்து பார்க்கலாங்க. ஒரு 1/4 பதம் வெந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன். இந்த தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த வாணலை தூக்கி இது மேலே வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி விட்டோமா நல்லா பொல 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 பொலன்னு வரும். நம்ம 5 மினிட்ஸ் கழித்து திறந்துக்கலாம். முடியலாம் ஃபாஸ்ட்டில் இருக்கணும், ஸ்லோவில் தான் இருக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், இறக்கிடலாம். அருமையான வெஜிடபிள் புலாவ், ஒயிட் புலாவ் நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நல்லாயிருக்கு. சுவையான அருமையான மனமான வெஜிடபிள் புலாவ் ரெடி பண்ணிட்டோங்க. ஒயிட் புலாவு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து நம்ம பட்டாணி போட்டு, வெறும் பட்டாணி மட்டும் போட்டு குருமா வச்சு சாப்பிட்லாம். கலக்கலாக இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒரு எக்கு முட்டையை வேக வச்சு ரெண்டாக அரிஞ்சு போட்டு வறுத்து சாப்பிட்லாம். மீன் வறுத்து சாப்பிட்லாம், சிக்கன் பொறுத்து சாப்பிட்லாம். இன்னும் வெஜிடபிள் தான் சாப்பிட்ணுன்றவங்க வந்து உருளைக்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு போட்டு மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா ரொம்ப கலக்கலாக இருக்கும். இதுக்கு சாதாரணமாக ஒன்று வேணாம் அப்படின்னா ஒரு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த தேங்காய் பால் போட்ட வாசனை, கரெக்டான உப்பு அளவு, இந்த காய்கறியினுடைய டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இதை வந்து லஞ்ச் பாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.